அனைவருக்கும் வணக்கம். பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் இயற்பியல் பிரிவில் அலகு மூணு மூணாவது பாடத்தில் வெப்ப இயற்பியல் அப்படிங்கிற தலைப்பில் வாயுக்களின் அடிப்படை விதிகள் இருக்குது. அதில் எப்படி எளிதாக மனப்பாடம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தலைப்பு வாயுக்களின் அடிப்படை விதிகள். இதில் மூணு விதி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயில் விதி. இதை நம்ம எழுதும்போது பி இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டு 1/V. இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல்னு சொல்லலாம், இல்லைனா எதிர்த்தகவல்னு சொல்லலாம். அதே மாதிரி சார்லஸ் விதியில் வி டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு டி, இதை நேர்த்தகவில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி அவகற்ற விதியில் வி டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு என், இதையும் நேர்த்தகவில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ், பண்ணை வீட்டு தோட்டம் அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணு சயின்டிஸ்ட்டும் பண்ணை வீட்டு தோட்டத்தில் இருக்கிறாங்கன்னு கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் நம்ம தங்கிலீஷில் எழுதும்போது பண்ணை வீட்டு தோட்டம், அதில் ஃபஸ்ட் எழுத்து மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். PVT சொல்லும் போதே பீனா ப்ரெஷர், வீனா வால்யூம், டீனா டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு விதி பியும் வியும் கனெக்ட் பண்ணுறோம். அப்போ மிச்சம் இருக்க டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதாவது மாறாமல் இருக்கும். அப்போ நம்ம எழுதும்போது பி இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டு 1/Vன்னு எழுதலாம். இப்போ இந்த விதியை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு மாறாததை நம்ம சொல்லணும். மாறா வெப்பநிலையில் குறிப்பிட்ட நிறையுள்ள வாயுவின் அழுத்தமானது அதன் பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும். இப்போ நம்ம மனப்பாடம் பண்ணல, அதை வச்சே எழுதிட்டோம். இப்போ இதே மாதிரி இரண்டாவது விதிக்கு ரெண்டையும் மூணையும் நான் கனெக்ஷன் பண்ணுறேன், வியும் டியும். அப்போ ரிமைனிங் வந்து பி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அதனால் கான்ஸ்டன்ட்டுங்கிற இடத்துல பியை போட்டுட்டு வி டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு டி அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ விதியை சொல்லலாம். ஃபஸ்ட்டு மாறா சொல்லிடணும். மாறா அழுத்தத்தில் குறிப்பிட்ட நிறையுள்ள வாயுவின் பருமனானது அதன் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் அமையும் அப்படின்னு சொல்லி இந்த விதியை நம்ம மனப்பாடம் பண்ணாமலே ஈஸியாக சொல்லிடலாம். அடுத்து மூணாவது அவகற்றா விதி. இந்த அவகற்றா விதியில் நம்ம வெறும் வி மட்டும்தான் எடுத்துக்கிறோம், வேறு மிச்சம் ரெண்டும் கான்ஸ்டன்ட், வி மட்டும் எடுத்துக்கிறோம். வி டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு என் அப்படி நம்ம போட்டுக்கலாம். பியும் டியும் கான்ஸ்டன்ட்டுங்கிற இடத்துல போட்டுடலாம். இப்போ அவகற்றா விதி எழுதலாம். இதில் மாறா வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் கீழே இருக்கிறத முதல்ல படிச்சிடலாம். மாறா வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் வாயுவின் பருமனானது அவ்வாயுவில் அடங்கியுள்ள மூலக்கூறுகள் அல்லது அணுக்களின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் அமையும் அப்படிங்கிறத நம்ம இந்த விதியும் சொல்லி முடித்தாச்சு. எந்த விதியுமே மனப்பாடம் பண்ணல. பிவிடி பண்ணை வீட்டு தோட்டம்ங்கிற ஒரு வார்த்தையை வச்சு நம்ம எல்லா விதியுமே சொல்லிட்டோம். வாயுக்களின் அழுத்தம், கனளவு மற்றும் வெப்பநிலை ஆகியவற்றை தொடர்புபடுத்தும் மூன்று அடிப்படை விதிகளான பாயில் விதி, சார்லஸ் விதி, அவகற்றா விதி, மூணுமே நம்ம மனப்பாடம் பண்ணாமல் பண்ணை வீட்டு தோட்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு ஈஸியாக நம்ம எழுதிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.